ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஃபேஸை பளபளப்பாக மாற்றக்கூடிய நல்ல க்ளோயிங்கை கொடுக்கக்கூடிய ஐந்து விதமான ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே ஃபேஸ் டல்லாக இருக்கிறது பிடிக்காது ஃபேஸ் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம விரும்புவோம் அதுக்காக கடையில் நிறைய க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதில் கெமிக்கல் இருக்குமோ அப்படின்னு சொல்லியும் நமக்கு பயமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை வைத்து எப்படி இந்த ஃபேஸ் பேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்புறம் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதற்காக முதலாவது நான் எடுத்துக்கிட்டது தேன் தேன் வந்து பொதுவாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும் இந்த தேன் வந்து ஒரு நேச்சுரலான மாய்ஸ்சரைசர் இது முகத்தில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் நீக்கக்கூடியது அழுக்கு எல்லாம் போக்கக்கூடியது இதை முகத்தில் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா முதல்ல முகத்தை நன்றாக கழுவணும் கழுவிட்டு இதை தேனை ஒரு லேயர் மட்டும் போட்டால் போதுமானது ரொம்ப திக்கெல்லாம் போட வேண்டாம் போட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்புறம் வார்ம் வாட்டர் கொஞ்சம் லேசான சூடாக இருக்கும் இல்லையா அந்த சூடான தண்ணீரில் நல்லா க்ளீன் பண்ணுங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க இதை வீக்லி டூ ஆர் த்ரீ டேஸ் பண்ணும்போது முகம் நல்ல பளபளப்பாக தோற்றமளிக்கும் அடுத்ததாக நம்ம வீட்டில் காணப்படக்கூடிய மஞ்சள் மஞ்சளானது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் கூட அதனால் முகம் பிரைட்டாக மாறும் ஸ்கின் டோன் அழகாக மாற இது உதவி புரியும் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கணும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் பெட்டர் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால் பால் வந்து பசும்பாலாக இருக்கணும் தேன் சுத்தமான தேனாக இருக்கணும் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தை நல்ல முறையில் கழுவிட்டு முகத்தில் கழுத்தில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும் ட்ரை ஆனதுக்கப்புறமா வாம் வாட்டரில் கழுவிடணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இதையும் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை தொடர்ந்து செய்து வரும்போது முகம் நல்ல பிரைட்டாக மாறும் நல்ல பலன் கிடைக்கும் மூன்றாவதாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ஆலோவேரா இது ஸ்கின்னுக்கு மிகவும் அவசியமான ஒன்று மிகவும் ஹெல்த்தியானது இதிலும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குது அதனால் முகத்தில் ஏதாவது அரிப்பு அலர்ஜிக் ப்ராப்ளம் இருந்தாலும் அதையெல்லாம் போக்கி முகத்துக்கு நல்ல ஈரப்பதத்தை கொடுத்து முகத்துக்கு அழகும் பிரைட்னஸும் கொடுக்கக்கூடியது இதில் உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்து முகத்துக்கும் கழுத்துக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வார்ம் வாட்டரில் நம்ம கழுவிக்கலாம் அப்போது நம்ம நல் ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாகவும் சாஃப்டாகவும் மாறும் இதையும் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு முறை நம்ம செய்து வரணும் எந்த ஃபேஸ் பேக் நம்ம அப்ளை பண்ணாலும் கண்டினியூஸாக அப்ளை பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நாலாவதாக நமக்கு வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மில்க்கு பால் பசும்பால் தான் எடுத்துக்கணும் இது நம்ம அப்ளை பண்ணும்போது முகத்தில் கழுத்தில் காணப்படுகிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி முகத்துக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் இதுக்கு ஒரு டீஸ்பூன் மில்க்கு ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்துக்கணும் ரெண்டே மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் முழுக்க அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருணும் அதுக்கப்புறமா வாம்ம் வாட்டரில் லேசான சூடான வாட்டரில் ஃபேஸை வந்து நல்லா கழுவிக்குவோங்க ஃபேஸு கழுத்து கழுவிட்டு தொடச்சி விட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஃபேஸும் நல்லா பிரைட்டாக மாறும் ஐந்தாவதாக கிடைக்கக்கூடியதும் ஈஸியாக நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும் பப்பாயா பப்பாய பழம் இது எல்லோருக்கும் நம்ம எளிதில் கிடைக்கக்கூடியது இது வந்து இதில் வந்து நிறைய என்சைம்ஸ் இருக்குது அதனால் ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும் டெட் செல்ஸ் எல்லாம் அடிக்கடி ரிமூவ் ஆக வேண்டியது அவசியம் அப்போதான் நமக்கு நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகி ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ கிடைக்கும் அதுக்கு இந்த பப்பாயை நல்லா உதவி புரியும் நல்லா பழுத்த பப்பாளி பழம் எடுத்து விதைகளை நீக்கிட்டு அதை ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் அல்லது மிக்ஸில் அடி அடித்து அரை கப்பளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை ஃபேஸில் கழுத்தில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா ஃபேஸ் நல்லா ட்ரை ஆகும் அதுக்கப்புறம் லேசான கு தண்ணியில் லேசான சூடான தண்ணியில் கழுவிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபேஸ் வந்து பளபளப்பாக இருக்கும் குளோவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேஸ் பக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பல பயனுள்ள பியூட்டி டிப்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு